அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத நட்சத்திர பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரமாகும் தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும் மூலம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் ஆகும் முதலில் இந்த மாத கிரக அமைப்பினை பற்றி பார்க்கலாம் மேசராசியில் ராகு குரு பகவானும் கடகராசியில் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவானும் பின்பு சிம்ம ராசிக்குள்ளும் பயிற்சியாவார் சிம்மராசியில் செவ்வாய் சுக்கிரன் புத பகவானும் துலாம் ராசியில் கேது பகவானும் மாத தொடக்கத்தில் சந்திரபகவான் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தோடும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் மூல நட்சத்திரம் தனுச ராசிக்காரர்களுக்கு உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உங்களது பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் நீச்சஸ்தன்மையிலிருந்து முழுமையாக விலகி பலம் பெற்று சுக்கிரன் புதனோடும் விரைவில் சூரியனோடும் இணையப்போவது நல்லதொரு அற்புதமான விஷயமாகும் அதனால் இந்த மாதம் பல தடங்கல்கள் சில முட்டுக்கட்டைகள் விலகும் எந்த செயல்களையும் சுறுசுறுப்புடன் அணுகக்கூடிய மனப்பக்குவங்களும் உடல் வாகுகளும் ஒத்துழைக்கும் இதனால் கடந்த இரண்டொரு மாதங்களாக இருந்த இன்னல்கள் பணம் சார்ந்த நெருக்கடிகள் சில பற்றாக்குறைகள் அமைதியாக இருந்தாலும் பிறரால் தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுகிறதே என்ற மாய எண்ணங்களும் இந்த மாதம் விலகும் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் குறிப்பாக புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பான மாதமாக இருக்கும் அதனால் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் தாராளமாக புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் உயர்வுகளும் உருவாகும் இந்த மாதம் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சில மனப்பிரச்சனைகள் நெருக்கடிகள் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஏனென்றால் தூரித கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களது குடும்பஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவது நல்லதொரு விசேஷமாகும் அதனால் குடும்பத்தில் எண்ணிய காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய நல்ல பலன்களும் சுபிச்சங்களும் உருவாகும் உங்கள் பேச்சிற்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பும் அங்கீகாரங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில முக்கிய ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகளை நெடுநாளாக எண்ணிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த மாதம் ஈடேறக்கூடிய சிறப்புகளும் மிக மிக அதிகம் கல்வி கேட்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி ரீதியாக இருந்த இறுக்கங்கள் சில மனத்தளர்வுகள் நீங்கும் கல்வியில் மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உருவாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய கல்வி சார்ந்த பல யுத்திகள் நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் மத்தியில் நட்பெயர்களையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்புகளும் உருவாகும் குறிப்பாக மாத தேர்வு சம்பந்தப்பட்ட பாடங்களில் நல்ல தேர்ச்சி விகிதங்களும் மதிப்பெண் விகிதங்களும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம் உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி வருவதும் உங்களது ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் சுக்கரன் புதன் மற்றும் விரைவில் சூரிய பகவானுடைய பார்வையும் உங்களது முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாதம் மிக வலிமையாக பார்வையிடுவது அற்புதமான விஷயமாகும் அதனால் எந்தவித புதிய முயற்சிகளாகட்டும் அவை தொழில் சார்ந்து இருக்கலாம் குடும்பத்தின் உயர்வு சார்ந்து இருக்கலாம் கல்வி சார்ந்து இருக்கலாம் இது போன்ற எந்தவித முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கு நிறைவான நட்பலன்கள் உருவாகும் அதனால் மனோரீதியாக இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகள் தன்னம்பிக்கையற்ற செயல்களை முற்றாக மறைத்து நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக மிக அதிகம் என்று குறிப்பிடலாம் சகோதர சகோதரருடன் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள் சில மனக்கசப்புகள் இந்த மாதம் நீங்கும் நெடுநாளாக இருந்த பகைமைகள் விலகி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்புகள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படும் என்று குறிப்பிடலாம் உங்களது நான்காம் இடமான தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை மங்களக்காரனான செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையாக உங்களது தாய்ஸ்தானத்தை வலிமையாக பார்ப்பதினால் தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும் தெம்பும் தைரியங்களும் அதிகரிக்கும் சில முக்கியமான விஷயங்களில் தாயாருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பக்கபலமாகவும் நல்ல உயர்வுகளை தரக்கூடியவையாகவும் மிக அதிகமாக இருக்கும் தாய் வழி சொந்தங்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சில எதிர்வாதங்கள் நீங்கி ஒற்றுமைகளும் அன்பும் அதிகரிக்கும் உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலிமையுடன் இருப்பதும் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ராகு பலம் பெற்று இருப்பதும் நல்ல விஷயமாகும் அதனால் நிலத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதினால் பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் சில வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் சுமூகமாக தீர்வாகும் பூர்வீகத்தினால் நல்ல லாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பூர்வீகத்தில் சில முக்கிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவை உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய சூழல்களும் உருவாகும் மூல நட்சத்திரக்காருடைய குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் வலிமையடையும் அவருடைய கல்வி சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகளும் உயர்வுகளும் உருவாகும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நன்மதிப்பையும் உயர்வையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் மேலோங்கும் என்று குறிப்பிடலாம் உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பொறுத்தவரை கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருப்பதும் கடன் கடநோய் எதிரிஸ்தானாதிபதி புத்தி கூர்மைக்கு அதிபதியான புதனோடு சேர்க்கையில் வலிமை பெருந்து இருப்பதும் நல்லதொரு விஷயம் ஆகும் அதனால் நெடுநாளிய சிக்கலான கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு உருவாகும் மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சில குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான நெருக்கடிகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் சற்று தீர்வாகக்கூடிய வாய்ப்புகளும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வுகள் குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் பாத எரிச்சல் அடிக்கடி கால்களில் அடிபடுவது போன்ற தொந்தரவுகள் இந்த மாதம் சற்று நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்களும் மேன்மையடையும் என்று குறிப்பிடலாம் உங்களது ஏழாம் இடமான களத்தரஸ்தானத்தை பொறுத்தவரை களத்தரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் பலம் பொருந்தி இருப்பதும் மங்கள காரகன் மற்றும் சுக்கர பகவானுடன் சேர்க்கையில் பலம் பொருந்து இருப்பதினால் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும் இருவருக்குள்ளும் இருந்து வந்த மன நெருக்கடிகள் சில புரிதலற்ற தன்மைகள் நீங்கி ஒற்றுமையும் சமாதானங்களும் வலிமையடையும் இதனால் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் வலிமையடையும் என்று குறிப்பிடலாம் மூல நட்சத்திரக்காருடைய தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெருந்து இருப்பதினால் தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள் நீங்கும் மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் நெருக்கடியான கடன் சார்ந்த சிக்கல்களும் இந்த மாதம் தீர்வாக வாய்ப்புகளும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிட்டக்கூடிய யோக பலன்களும் உருவாகும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழிலில் மிக சிறப்பாக பயணிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சிகளும் மேலதிகாரிகள் மற்றும் பெரிய மனிதனுடைய நட்பும் அவர்கள் தருகின்ற சில பல நல்ல ஆலோசனைகளும் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சிகளை உருவாக்கும் கடந்த இரண்டொரு மாதங்களாக இருந்த தொழில் நெருக்கடிகள் சில மறைமுக போட்டியாளர்களால் ஏற்பட்ட வீண் பழிச்சொல்கள் அவமானங்கள் இந்த மாதம் நீங்கி தொழிலில் ஏற்றங்களும் நல்ல உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம் சுயமாக தொழில் செய்கின்ற மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சுயதொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் செயல்படக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும் புதிய ஆடர் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கையில் தேவையான அளவிற்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அரசு துறையில் பணிபுரிகின்ற மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பெரும் பின்னடைவுகள் சில மனக்குழப்பங்கள் மேலதிகளுடைய சதா குடைச்சல்களும் வீண் பழிச்சொல்களும் இந்த மாதம் சற்று நிவர்த்தியாகி அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு ஏற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும் நெடுநாளாக இருந்த சில சம்பள பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்வாகும் இதனால் மனதில் நிம்மதியும் உற்சாகங்களும் உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் பறிபோய் விடுமோ சம்பளங்கள் சில தடைபடுமோ என்ற எண்ண ஓட்டங்களும் மாய பிம்பங்களும் உங்களுக்கு விலகும் குடும்ப தேவைகளை நல்ல திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்கள் சற்று நீங்கி தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் காணக்கூடிய சிறப்புகளும் உங்களுக்கு உருவாகும் இதனால் இந்த மாதம் வளர்ச்சிகளும் மேன்மைகளும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகிறவர்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம் பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக பலன்கள் மிக வலிமையுடன் இந்த மாதம் பயணிப்பதினால் எண்ணிய காரியங்களை மிக அற்புதமாக செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல சூழல்களும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உருவாகக்கூடிய சிறப்புகள் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் உருவாகும் என்று குறிப்பிடலாம் இதனால் கடந்த இரண்டொரு மாதங்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகும் உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மூல நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவக்கிரகங்களில் வடக்கு நோக்கி வீற்றிருக்கின்ற குரு பகவானிற்கு வியாழக்கிழமை என்று சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல இன்னல்களும் குறைந்து மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உருவாகும் சனி பகவானுடைய ஏற்படக்கூடிய சில பின்னடைவுகள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் உத்வேகங்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம் நன்றி வணக்கம்